ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ் பேஸ்கெட்டில் எப்படி வந்து சூப்பராக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் கிச்சனில் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பேஸ்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 ருபீஸ்லேயே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், இந்த மாதிரி பிளேட்ஸு. இதை வந்துட்டு நம்ம நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் ஜஸ்ட் ஐடியா கொடுக்குறேன், உங்களுக்கு வந்துட்டு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பிளேட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செராமிக் பிளேட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். நமக்கு வந்துட்டு விழுகாது, ஸோ வந்து ஸ்பேஸும் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஸ்பேஸாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கப்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி செராமிக் கப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திரமாக வந்து வச்சுக்கணும். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உடையாமல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் இந்த இதில் அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிளேட்ஸு. இது வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து பேஸ்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் தான் இந்த பேஸ்கெட்டு. இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து விழுகாமல் உங்களுக்கு ஒரே இடத்துலையே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லிட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து கம்மியாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து கிச்சனோட டவல். இது இந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரோல்லாம் வந்துட்டு நம்ம ஷெல்ஃபில் அந்த மாதிரியெல்லாம் வைக்கும் போது உழுக சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கிச்சன் டவல் பற்றி நான் டீட்டெயிலாக ரிவ்யூ போட்டிருக்கேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து மிஸ் ஆயிரும். அதெல்லாமே வந்துட்டு ஒட்டுக்காக வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கனாலும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு எடுக்க மாட்டோம் உடனே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போதும் தான் எடுப்போம். ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து விழுகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கிளிங் ரேப்பு, அலுமினியம் ஃபாயில், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லைட் பேக், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வச்சாலும் உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இதே பேஸ்கெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம கிச்சனுக்கு தேவையான கிளீனிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பேஸ்கெட் எடுத்தாவே நம்ம கிளீனிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிச்சனில் யூட்டென்சில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மெத்தட் வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.